வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம குடைமிளகாய் பஜ்ஜி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். பஜ்ஜி மாவு செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். கடலை மாவு, பச்சரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, மிளகாய்த்தூள், ஓமம், மஞ்சள் தூள், பூண்டை பேஸ்ட்டாக அரைச்சி வச்சிருக்கேன், பெருங்காயத்தூள், ஒரு சிட்டிகை குக்கிங் சோடா எடுத்திருக்கேன். இப்போ நம்ம பஜ்ஜிக்கான மாவு எப்படி கலக்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப் கடலை மாவுனா அரை கப் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம கடலை மாவை சேர்த்தாச்சு. அடுத்து நம்ம பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், கால் ஸ்பூன் மஞ்சள் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஓமம் சேர்த்துக்கோங்க. ஒரு சிட்டிகை குக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு தடவை கையை வச்சுட்டு இந்த மாதிரி கட்டி இல்லாமல் கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு இது பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்க, ஃபுல்லாக தோசை மாவு பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க. இப்போ நம்ம குடைமிளகாய்க்குள்ளே வைக்கிறதுக்கு இந்த உருளைக்கிழங்கை வேக வச்சு இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கணும். கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. அதில் காரத்துக்கேற்ப மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. கொஞ்சமாக மல்லித்தூள் போட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ குடைமிளகாயை எடுத்துட்டு அதை இந்த மாதிரி வெட்டிக்கோங்க. வெட்டிட்டு இப்போ நம்ம கலந்து வச்சிருக்க மசாலாவை இதுக்குள்ளே ஸ்டஃப் பண்ணலாம். இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண குடைமிளகாயை பஜ்ஜி மாவில் போட்டு இந்த மாதிரி ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க மாவை. இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயும் நல்லா சூடாக இருக்கு. இப்போ நம்ம இதை எடுத்து எண்ணெயில் போட்டுடலாம். பாருங்க, பஜ்ஜி எல்லாம் நல்லா வெந்துட்டுருக்கு பாருங்க. குடைமிளகாய் இது ஒரு சைடு வெந்ததுக்கப்புறம் இன்னொரு சைடு லைட்டாக திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், பஜ்ஜி ரெண்டு சைடும் நல்லா வெந்து ஃபுல்லாக பொன்னிறமாக ஆயிடுச்சு பாருங்கள். நல்லா வெந்திருக்கு. இப்போ நம்ம எடுத்துடலாம். சூப்பரான சிம்பிளான ஸ்டஃப்டு குடைமிளகாய் பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. எப்படி ஆவி போயிட்டு இருக்கு பாருங்க, சுட சுட இருக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.